ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி பிஸ்னஸ் ஐடியா. நம்ம இன்றைக்கி விஏபி பிஸ்னஸ் ஐடியாவில் வந்து ஒரு சூப்பரான ஐடியா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு லட்சாதிபதி ஆகலாம். இது ஒரு சூப்பரான ஐடியா, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கான் மாதிரி ஒரு அந்த பெல் ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா நான் எப்போலாம் ஒரு புதிய வீடியோ போடலாம் அப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோ ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா ஓப்பன் பண்ணாக்கல ஒரு மிஷினை தூக்கிட்டு வந்து நிற்காம பார்க்கிங்களா? இது ஒரு மிஷின் இல்லை, இது வந்து பணம் கொட்டுத மிஷின் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். என்ன தெரியுமா, இது ஒரு சூப்பரான ஐடியா. அதாவது டிஷர்ட்டில் இப்போ வந்து விதவிதமாக பிரிண்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணது, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம தலை அஜித் படம் வந்தாலுமே நம்ம அவரோட டிஷர்ட்டை தான் நம்ம போடுறோம், அவர் ஃபோட்டோவை போட்டு தான் நம்ம டிஷர்ட் போடுறோம். இதுதான் ஒரு சூப்பர் கான்செப்ட். எல்லாருமே அவங்கவுங்க பிடிச்ச ரசிகரை தான் போடுவாங்க. அந்த டிஷர்ட்லேருந்து நம்ம எப்படி காசு வந்து ஏர்ன் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து இப்போ எப்படி நம்ம வந்து டிஷர்ட்டில் பிரிண்டிங் முடித்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு தொழில் புது தொழிலை நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஏதாவது புதுப்படம் வந்துட்டால் நம்ம வந்து அந்த நேரத்துக்கு ட்ரெண்டிங் ஆகுது நம்ம தொழிலை வந்து அந்த தொழிலை வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். அதாவது இப்போ ஏதாவது ஒரு புதுப்படம் வரும், அந்த புதுப்படத்துக்கு நம்ம வந்து இப்போ டிஷர்ட் அதாவது அஜித் படம் வந்து அதோடய டிஷர்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி விற்றா கண்டிப்பாக சேல் ஆகும். அதாவது அந்த தேட்ரு வாசம் முன்னாடி நம்ம நின்று விற்றாலே கண்டிப்பாக சேல் ஆகும். அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணதுக்கு வந்து ஒரு மிஷின் தேவை. மிஷினுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து லேப்டாப்பில் வந்து நம்ம டிசைனை ஃபஸ்ட்டு போடணும். அந்த டிசைனை போட்ட பிறகு தான் அந்த டிசைன் காப்பியை வச்சு தான் அந்த பிரிண்டிங் மிஷினில் வந்து பிரிண்டிங் அடிக்க முடியும். இது ஒரு சூப்பரான தொழில், இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது ஒரு குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு 15,000 நீங்கள் வந்து போட்டால் கண்டிப்பாக ஒரு நீங்கள் லட்சாதிபதி ஆகலாம். இது ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு, அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லேப்டாப்லேருந்து இந்த பிரிண்டிங் அடித்து மிஷின் மூலமாக அந்த பிரிண்டிங் அதாவது அந்த பிரிண்டிங் மாடல் வந்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம டிஷர்ட்டில் வந்து பிரிண்டிங் எடுக்கப்படும். இப்போ வந்து அதை அப்படியே வந்து இப்போ வந்து இதுதான் டிஷர்ட் பிரிண்டிங் மிஷின். அந்த முன்னாடி ஃபோட்டோ காமிச்சோம்ல அதே மிஷின் தான் இப்போ உங்களுக்கு செய்முறை விளக்கம் மாதிரி. இப்போ அந்த டிஷர்ட்டை வந்து அந்த ஃபோட்டோ வந்து இந்த டிஷர்ட்டுக்கு பின்னாடி வச்சு நம்ம வந்து இப்போ வந்து பிரிண்டிங் அடிக்கணும். அதாவது இவர் லவ்வர்ஸ் டே, அதே மாதிரி லவ்வர்ஸ் டே வரும், அதே மாதிரி தீபாவளிக்கு அவங்கவுங்க அதாவது ஜெர்சி அடிப்பாங்க, அதாவது கிரிக்கெட் டீம் நேம் போட்டு அந்த மாதிரி இதுக்குன்னா நம்ம வந்து இந்த ஒரு சூப்பரான தொழில். உங்கள் ஊர்லேயே நீங்கள் ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு இதை இந்த தொழிலை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோதான், இதை ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அப்படி இந்த டிஷர்ட்டுக்கு மாறிடும். நீங்களே பாருங்கள், இப்போ உங்களுக்கே தெரியும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கு ஏற்றையான டெம்பரேச்சர், அதாவது மிஷினை ஆப்ரேட் பண்ணும்போது கரெக்டாக ஆப்ரேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ மிஷின் வந்து பிரிண்ட் ஆகி வந்துட்டு இப்போ பாருங்கள் அதோடய பேர் ஆலன், அதாவது பேர் இதான். இதை இந்த தொழில் உங்களுக்கு புரியும் நினைக்கேன். அதாவது இந்த மிஷினோட பை லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கீழே போய் பை பண்ணிக்கிடுங்க. இது ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக இந்த தொழிலில் வந்து நீங்கள் முன்னேறலாம். இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வேணும்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கான் மாதிரி வரும், இந்த பெல் ஐக்கனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் எப்போலாம் ஒரு புதிய வீடியோ போடலாம் அப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.